நாடக ரசிக பெருமக்களுக்கு எங்களின் அன்பு கலந்த வணக்கங்கள். நாடக பிரியா வழங்கும் யாமிருக்க பயம் ஏன். இசை பூவை முரளி, சுகுமார். வசனம் வெங்கட். கதை நாடகமாக்கம் டைரக்ஷன் எஸ் வி சேகர். நாடக பிரியா வழங்கும் யாமிருக்க பயம் ஏன். ஆண்டவா, எல்லாரையும் நல்லபடியா வைப்பா. அப்பளா அபிராமி, அம்மா அப்பளா அபிராமி. யோ, அபிராமின்னு கூப்பிட்டா வரமாட்டானா? அது என்னையா அப்பளா அபிராமி? நீங்க அப்பளா வியாபாரம் பண்றீங்க, உங்களை அப்பளா அபிராமின்னு கூப்பிட்டா என்னங்க தப்பு? வாக்காளர் பட்டியல உங்க பேர் அப்பளா அபிராமின் தானே இருக்கு. சரி சரி, இப்ப இங்க எதுக்காக வந்தீங்க? உங்க தங்கச்சியை பத்தி புகார் சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கேன். யாரு? கிருஷ்ணவேணியா? சாச்சா, கிருஷ்ணவேணி தங்கமான பொண்ணுமா? அதுக்கு அடுத்தது ஒண்ணு இருக்குது, சைட்டு சாந்தி. அது என்னையா சைட்டு சாந்தி? அம்மா, ஆவக்கா பாட்டில் ஆவக்கான்னு தான் லேபிள் ஓட்டணும். சைட் அடிக்கிற சாந்தி சைட்டு சாந்தின்னு சொல்லாம டிஸ்கோ சாந்தினா சொல்லுவாங்க. சே, அவளால ஏமாணம் போகுது. உருகா சார், எனக்கு வயசு 40 ஆகுது, இன்னும் நான் கல்யாணம் பண்ணிக்காம கன்னியாவே இருக்கேனா? ஏன் உருகா சார், ஏன்? எவன ரிஸ்க் எடுக்க விரும்பல? ஐயோ, அது இல்லைங்க, இவங்க ரெண்டு பேரையும் வளர்த்து ஆளாக்கணும்னு தானே நான் என்னோட சுகத்தை எல்லாம் தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா தியாகம் பண்ணீங்க. இது பாருங்கம்மா, சைட்டு சாந்திங்கிற பேரை கேட்டாலே நம்ம ஏரியால அவன் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு ஓடுறான். கண் அடிக்கிறா, டாவ் அடிக்கிறா, விசில் அடிக்கிறாங்களாம். நேத்து என் பையனுக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதிட்டா, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்னாச்சு? லவ் லெட்டர் இங்கிலீஷ்ல எழுதிட்டா. ஐயோ, என் பையனுக்கு சுத்தமா இங்கிலீஷ் தெரியாது. லெட்டர் எடுத்துக்கிட்டு நேரா எங்கிட்ட வந்து, அப்பா படிச்சு காட்டுங்க பாங்கிறான். டச் விட்டு போச்சுறான்னா நம்ப மாட்டேங்கிறான். சரின்னு டிக்ஷனரிய பக்கத்துல வச்சுக்கிட்டு அர்த்தம் பார்த்தா, சுத்தமான இங்கிலீஷ்ல கெட்ட கெட்ட வார்த்தையா எழுதிருக்கு. நீங்களே படிங்க. ஐயோ, ஏங்க, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதா? அது இல்லைங்க, இவ்வளவு மோசமா எழுதிருக்காளே. இனிமே இப்படி எல்லாம் நடக்காம நான் பாத்துக்கிறேன் ஊருகா. அது மட்டும் போதாதாப்பலாம். என் பையன் தெருவில் போகும்போது பின்னாலேயே ஃபாலோ பண்ணுறது, ஆடம் டீஸ் பண்ணுறது எதுவும் வச்சு கூடாதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா நாளைக்கே அவனுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணும் பாருங்க. வயசு பையனை பெற்று வச்சுக்கிட்டு வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கிறேன். சே, அவளால் என் மானம் போச்சு. வரட்ட அந்த தடி கழுத. என்னக்கா, தனியாக நின்று புலம்புற? வாடி சாந்தி, இங்கே தான் இருக்கியா? ஆமாம், எய்த்த விட்டு பையனை சைட் அடிச்சியாமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அக்கா, இது சைட் அடிக்க வேண்டிய வயசு. நீ இதெல்லாம் பண்ணாதனால தான் 40 வயசாகியும் கல்யாணம் ஆகாமல் நிற்கிற. காலகாலத்துல சைட் அடிச்சிருந்தா உனக்கும் எப்போ கல்யாணம் ஆயிருக்கும்? வாய மூடடி, என்ன சைட் அடிச்சவங்கள செருப்பால் அடிச்சவன் நானு. செருப்பால் அடிச்சதுக்கு பதிலா பேசாம கல்யாணம் பண்ணிட்டு இருந்தீன்னா இன்னைக்கு என் வயசுல உனக்கு ஒரு பொண்ணு இருந்திருப்பா. நீ ஒரு மக்குக்கா, அதுக்கெல்லாம் சாமர்த்தியம் வேணும். அடச்ச, ஊரே அலற மாதிரி இப்படி ஒரு தங்கச்சி. ஸ்டூபிட் இடியட் ஃபூல். வாமா கிருஷ்ணவேணி, நீ யார திட்டுற? கஷ்டப்பட்டு படிச்சு வாங்கின டிகிரிக்கா, பிஏ பிஎல். சரி, அதுக்கு என்ன இப்போ? லாயர் கிருஷ்ணவேணின் போர்டு எழுத சொன்னா லாயர் கிருஷ்ணவேணின் எழுதி வச்சிருக்கான். பொய் சொன்னா தான் வக்கீல், அதான் உன் படிப்பு பத்தி அப்படி எழுதிட்டான். அக்கா, இன்னைக்கு மொத கேஸ், கிளையண்ட் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு, டிஸ்கஸ் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். சரிம்மா. அம்மா, இங்க தானே வச்சிருந்த? என்னம்மா தேடுற? என்னோட லாயர் கவுன் இங்க இருந்தது. ஐயோ, அது உன்னோடதா? ஆமா, பக்கத்து வீட்டு ஆயிஷா பேகத்தோட பர்தான் நினைச்சு அவங்க வீட்டுல கொண்டு கொடுத்துட்டேனே. ஏங்கா, உனக்கு லாயர் கவுனுக்கும் பர்தாக்கும் வித்தியாசம் தெரியாதா? சுட்ட அப்பளாத்துக்கும் சுடாத அப்பளாத்துக்கும் என்ன வித்தியாசம் கேட்டா எனக்கு தெரியும். ஆமா, நீ பெரிய அவ்வையார், உன் அப்பள பிசினஸ் உன்கிட்டயே வச்சுக்கோ, உள்ள போ. சரிம்மா. வணக்கம் வக்கீலம்மா. வணக்கம், வாங்க. என்னம்மா கையில போர்டு கீர்டு எல்லாம் பலமா வச்சிருக்கீங்க? இல்லையே, ஆணி தாங்காதுன்னு லேசாதானே எழுத சொன்ன? ஐயோ, என்னங்க ஆச்சு? தமாஷ்மா நீங்க. அப்படியா, என்ன வெறும் கையை வீசிட்டு வந்திருக்கீங்க? கேஸ் கட்டுங்க. அத ஒரு நல்ல வக்கீல்ட்ட கொடுத்துமா. யோ, என்னையா சொல்ற? ஆமாங்க, உங்க ஃபீஸ் எனக்கு கட்டுப்படியாவல, அதனால அதை ஒரு ஆம்பளை வக்கீல்ட்ட கொடுத்துட்டேன். அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? ஜெயிச்சா ஃபீஸ் குடிய, தோத்தா பீஸ் பீஸா கிழிச்சிடுனாருல. அது எப்படியா? என்கிட்ட ஒப்படைச்ச கேஸ நீ வேற லாயர் கிட்ட கொடுக்கலாம், இதுக்கே நான் உன் மேல கேஸ் போடலாம், தெரியுமா? எத்தனை கேஸ் வேணா போடுங்கம்மா, என்னை காப்பாத்துறதுக்கு அந்த வெற்றிவேல் இருக்காரு. அது யார் அது வெற்றிவேல்? வக்கீல் வெற்றிவேல், பிஏ பிஎல், சூப்பர் வக்கீல். அவ்வளவு ஏமா, கருப்பு கவுல நடமாடுற கடவுள். இது பாருங்கம்மா அவருடைய விசிட்டிங் கார்டை. எங்களை மாதிரி நல்லவங்களுக்கு என்ன எழுதியிருக்காரு பார்த்தீங்களா? யாமிருக்க பயம் ஏன். ஆமா, உங்களை மாதிரி திமிர் பிடிச்சவங்களுக்கு என்ன எழுதியிருக்காருன்னு அந்த அட்டையை திருப்பி பாருங்க. என்கிட்ட மோதாத,
வெற்றிவேல். ஐயா காப்பாத்துங்க, ஐயா காப்பாத்துங்க. யோ என்னையா இது, தமிழ்நாட்டில் எல்லாரும் அம்மா காப்பாத்துங்க அம்மா காப்பாத்துங்கிறாங்க, நீ மாத்தி சொல்ற. ஒன்றும் கவலைப்படாத, உன்னோட கேஸை நான் விசாரிச்சேன். எதிர்கட்சி வக்கீல் யார் தெரியுமா? கேசவமூர்த்தி. அந்த ஆளுக்கு வலதுக்காவது டமாரம், எப்பவுமே இடது பக்கமாகவே நின்று பேசுவான். நான் அவனுக்கு வலது பக்கமாக போய் ஆர்கியூ பண்ணிடுறேன், குழம்பிடுவார். அப்படியும் குழம்பல, அந்த டேபிளில் நாலு குத்து. டேபிளை எதுக்குங்க குத்தணும்? அவ்வளோ பெரிய கோர்ட்டில் அவ்வளோ பெரிய டேபிள் எதுக்கு போட்டிருக்காங்க? பாயிண்ட் கிடைக்கலனா குத்திக்கிட்டே இருக்கணும். ஒன்று பாயிண்ட் ஞாபகத்துக்கு வரும், இல்லை எதிராளி மிரண்டுடுவார். நீர்தான் வெற்றிவேல் என்பவரோ? நீர் தான் ஜாக்சன் துறை என்பவரோ? யார் இது கட்டபொம்மை பேத்தி மாதிரி வந்து நிற்கிறாங்களே? ஐயா நான் சொல்லலீங்க, அது அது உன்னோட மாஜி வக்கீலா? மாஜி வக்கீலும் இல்லை, காஜி வக்கீலும் இல்லை. என்னது அசிங்க அசிங்கமா பேசுது? இது குடும்பமே ஒரு டைப்புங்க. டைப்பா? இதோட தங்கச்சி ஒன்று இருக்கு, சைட்டு சாந்தின்னு பேரு. அதை பார்த்து இதுவும் கத்துக்கிச்சு போல இருக்கு. ஷட் அப், நான் கொஞ்சம் தனியா பேசணும். அது உங்க வீட்லயே பேசிக்கலாமே, இங்க வந்து எங்க பேசி எதுக்கு எடுக்கிறீங்க? நீங்களும் லாயர் நானும் லாயர். இப்ப நான் என்ன கொத்தனார்னா சொன்னேன், இந்த ஆளு கேஸ் எடுத்துட்டு முதல்ல எங்கிட்ட தான் சார் வந்தான். அந்த ஆளுக்கு அனுபவம் பத்தலமா? அதான் அங்கே வந்துட்டாரு, அப்புறம் வெளில வந்து விசாரிச்சிருப்பாரு. பூ, அங்கேயா போனீங்க? ஊர்ல எவ்வளவு பெரிய வக்கீல் இருக்காருன்னு என்னோட அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்துட்டாரு. கேஸ் கேட்டாச்சு, ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இப்போ திடீர்னு லாயரை மாத்திரான்னு சொல்றாரு, இது நியாயமா சார்? பண்றது வக்கீல் தொழில், இதுல நியாய அநியாயத்தை பத்தி நீ நானும் பேச முடியுமா? என்ன சார்? என்னம்மா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, மொத கேஸ், கோர்ட்டுக்கு போலாம் நினைச்சேன். வெள்ளிக்கிழமை அதுமா பொன்னா லட்சணமா கோயிலுக்கு போயிட்டு வாமா, கோர்ட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் போக கூடாது. மிஸ்டர், நான் உங்களை சும்மா விட மாட்டேன். என்ன இடுப்புல குண்டு வச்சு வெடிச்சிருவியா? எல்லா பொண்களும் அது மாதிரி இருப்பாங்க. இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். முதல் கேஸ்னா சின்ன கேஸா எடுத்துக்கணும், கோலி சண்டை கொழாடி சண்டைன்னு. அதை விட்டு நேரம் கொலை கேஸ் எடுத்துக்கிறிய, எந்த செக்ஷன்ல இருந்தாலும் வெளில கொண்டுருவேன். இபி கோணம் என்ன தெரியுமா உனக்கு? இளவரசி பிந்து கோஷு கோவை சரளாம்ப. நீங்க மட்டும் இந்த கேஸ்ல ஜெயிச்சிருவீங்களா? கண்டிப்பா ஜெயிப்பேன். இந்த ஆளு அவன் சம்சாரத்தை கழுத்த நெரிச்சு கொலை பண்ணிருக்கான். அதிர்ஷ்டக்காரன். இருட்டுல மாமியார் நினைச்சு சம்சாரம் கழுத்த நெரிச்சிட்டேன் அப்படின்னு எங்கயா வாதாடுவார்ல? மடையா, நான் எப்படி வாதாடணும்னு நீ எனக்கு சொல்றியா? யோ, அதுக்காக உன் பொண்டாட்டி தன்னைத்தானே கழுத்தை நெரிச்சிட்டு செத்து போட்டான்னு வாதாட சொல்றியா? கிடையவே கிடையாது. அங்கதான் கேஸை நாம ட்விஸ்ட் பண்ணணும். மாமியாருக்கும் மருமகனுக்கும் ஒரு லிங்க் இருந்துச்சு, இதை சம்சாரம் பார்த்துட்டாங்க, அம்மா காரி மறந்துட்டா, பொண்ணை க்ளோஸ் பண்ணிட்டான்னு சொல்லணும். ஐயோ, என்னங்க அநியாயமா போய் சொல்ல சொல்றீங்க? ஐயா இருக்கிறதான சொல்ல சொல்றேன். பாவி, இந்த கேஸ்ல அப்படி ஒரு லிங்க் இருக்கா? நீ சட்டைக்கு மேல வேட்டி கட்டும் போது நினைச்சு எடக்க முடக்கான ஆளா தரக்கணும்னு. இப்ப சொல்லுங்க, உங்களால இந்த கேஸ்ல ஜெயிக்க முடியுமா? கண்டிப்பா ஜெயிப்பேன். ஏற்கனவே இந்த சம்பவத்தை பார்த்து அவங்க மாரடைப்புல செத்துட்டாங்க, இவன் தோலை புடிச்சு உலுக்கிருக்கான், கை வழுக்கி கழுத்துக்கு போயிடுச்சு, அது கொலையாகுமா? செக்ஷன் 12 ஏ பி சி டி இ எஃப் அப்படியே விட்டுட்டு போக வேண்டியதானே? ஆல் ரைட், நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன, வக்கீல் தொழில விட்டுற போறியா? நோ, சீக்கிரமே பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆகி கோர்ட்ல உங்களுக்கு எதிராக வாதாடி எல்லா கேஸ்லயும் நான் ஜெயிக்கல, என் பேர் கிருஷ்ணவேணி இல்ல, அப்ப தெரியும் என் வாதம் எப்படிப்பட்ட வாதம்னு. அப்படி எல்லாம் நீ வாதம் பண்றதுக்குள்ள உனக்கு வயசாகி முடக்க வாதமே வந்துடும். அம்மா அப்பா அப்படிம்ப. அட ஏமா, வீணா ஐயாவோட சண்டை போட்டுக்கிட்டு அவரை எழுத்தவங்க எல்லாம் தூள் தூளா போட்டாங்க. அவ்வளவு ஏன் ஊர்ல பெரிய வக்கீல்னு பீத்திக்கிட்டாங்களே, ராமு சோமு ரெட்டை வக்கீல், என்ன ஆனாங்க? இருக்கிற இடமே தெரியல. பேசாம ஐயாவை லவ் பண்ணி செட்டப் பண்ணி கையில போட்டுக்கமா? யோ லவ்வா? இந்த மூஞ்சியா என் டேஸ்ட் என்ன அவ்வளவு மட்டமாயா? வேணா நீ லவ் பண்ணிக்கோ. ஓய் விளையாடுறியா? இன்னும் ராம்ல லவ் பண்ற மாதிரியா நான் இருக்கிறேன்? இந்த மாதிரியா உனக்கு வேணா நீ அந்த குட்டியை லவ் பண்ணிட்டு போ. அதான வாக்கியால போற தண்ணியை திருப்பி விடுற மாதிரி நம்ம கையில திருப்பி விடுற. மிஸ்டர், உங்களுக்கு என்ன பத்தி தெரியாது, என் பின்னாடி எத்தனை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சுத்துறாங்க தெரியுமா? யாரு? பிளைண்ட் ஸ்கூல் பசங்களா? அவங்களுக்கு எல்லாம் நல்ல டேஸ்ட் ஆச்சே. கிண்டலா? பிளஸ் டூ பசங்க அத்தனை பேரும் என் பின்னாடி சுத்துறாங்க. அதான் இந்த வருஷம் ரிசல்ட் அப்படி ஆயிடுச்சாம். ஐயோ, லவ் பண்ண லவ் பண்ணு கெஞ்சுறாங்க. நான் தான் மாட்டேன்னு சொல்லிட்டேன், ஒன்ன லவ் பண்ணுவேன்னு கனவு காணாத. அதே மாதிரி நானும் ஒன்ன கல்யாணம் கட்டிப்பேன்னு கனவுல நினைக்காதம்மா. நான் கல்யாணம் கட்டிக்கணும்னா எனக்கு வரப்போற பொண்ணு எப்படி தெரியுமா இருக்கணும்? நல்லா குண்டா கும்முன்னு கஷ்கு முஷ்குன்னு இருக்கணும். நீ என்னடானா பென்சில்ல கோடு போட்ட மாதிரி நிக்கிற. நாளைக்கு நான் உன்னை கட்டிக்கிட்டா பெரியவங்க எல்லாம் என்ன சொல்லி வாழ்த்துவாங்க? ஸ்லேட்டும் பல்பமும் போல இருக்கணும் பாம்பாங்க. நான் லைஃப வேணா லைட்டா எடுத்துப்பேன். ஒய்ஃபை இவ்வளவு லைட்டா எடுத்துக்க முடியுமா? உன்னை நான் லைட் ஹவுஸ் கூட்டும் போக முடியுமா? அப்படியே பறந்து யாழ்ப்பாணம் போயிட மாட்டேன். உன்னை கூட்டு வரத்துக்கு ஒரு படை அனுப்பணும். உன் மனசுக்குள்ள என்ன பெரிய மன்மதன் நினைப்பா? என்னை பத்தி உனக்கு தெரியாதுமா? நம்ம ஏரியால வந்து கேட்டு பாரு, அண்ணனுக்கு எவ்வளவு லேடிஸ் ஃபாலோயிங் இருக்குதுன்னு தெரியும். இப்போ கூட தினசரி ரெண்டு பொம்பளைங்க என்ன கல்யாணம் கட்டிக்க கல்யாணம் கட்டிக்கன்னு கெஞ்சுறாங்க. நான் தான் மாட்டே மாட்டேங்கிறேன். யார் அந்த ரெண்டு லேடிஸ்? என்னோட அத்தையும் பாட்டியும். குட் மார்னிங் உபேந்திரா. வாடா டபுள் டெக்கர், அந்த டிரான்சிஸ்டர் கழட்ட மாட்டியா? என் உடம்புல இருந்து எதை வேணாலும் கழட்டுவேன், இதை மட்டும் கழட்ட மாட்டேன். இது எப்பவும் என் கூட தான் இருக்கும். என்ன, இது கூட தான் நான் பிறந்ததே. உன் வீட்டு விஷயம் எப்படி இருக்கு? ரெண்டு பொண்டாட்டிகளை கட்டிக்கிட்டு நான் படுற அவஸ்தை தெரியாம நான் உனக்கு பேர் வச்சாங்க டபுள் டெக்கர்னு. என்ன சார் சித்தப்பாயிட்ட என்ன அளந்துட்டு இருக்கீங்க? என் வீட்டுல ரெண்டு பொண்டாட்டிங்க அடிக்கிற கொட்டம் தாங்க முடியலப்பா. எங்கிட்ட விட்டுருங்க, நான் டைவர்ஸ் வாங்கி தரேன். டைவர்ஸ் வாங்குறது தமிழ் பண்பாடு இல்லையே. ரெண்டு பொண்டாட்டி கட்டுறது மாத்திரம் தமிழ் பண்பாடா? அது சங்ககால தமிழ் பண்பாடு. இப்படி சொல்லி ஆளாளுக்கு அஞ்சாறு ஒதுக்கிடுவீங்களே.
கோவலங்கட்டல ரெண்டு பேரை. கடைசியில் கோவலுக்கு என்னாச்சு, வெட்டிட்டாங்கல்ல கழுத்த? கோவலம் எங்கடா கட்டின ரெண்டு பேரை? மிஸ்ஸஸ் கண்ணைக்கு கோவலம் வைஃப், மிஸ் மாதவி கீப்பு செட்டப்பு. அப்பா உனக்கு தான் 55 வயசு ஆச்சு, கல்யாணமே கட்டிக்காது இருந்துட்ட, ஒரு பேரம் பேத்தி பார்க்கணுங்கிற எண்ணம் இல்லை, என்ன பேசுற நீ? உபேந்திரா பாத்தியா, உங்க அண்ணன் பையன் தனக்கு கல்யாணத்தை பண்ணி வைன்னு பூடகமா சொல்றான். பூடகமா? இந்த ஆளுக்கு படம் போட்டு காமிச்சாலே புரியாது, அது சரியான டியூப் லைட்டு. பாத்தியாடா இவன் டியூப் லைட்டுங்கிறான். ஃபியூஸை பிடுங்க, அதை விட்டேன்ல. டேய், உன்னை என் மார் மேலே தோல் மேலே போட்டு வளர்த்தண்டா. விட்டா பால் ஊட்டி வளர்த்துன்னு பாடுவியே. நீ வக்கீலானதுக்கு காரணமே நான் தான். பரீட்சை என்னது, நானா நீயா? உன்னை படிக்க வச்சது யாரு? படிக்க வச்சா போருமா, படிக்க வேண்டாமா? உங்க அப்பா கூட தான் உன்ன படிக்க வச்சாரு. நீ படிச்சியா? எஸ்எல்சி வரைக்கும் திருப்பூரிக்கினே இருந்த, உன்னோட படிச்சவன்லாம் உனக்கு வாத்தியார் ஆகி பிரின்சிபல் ஆகி ரிட்டையர்ட் ஆகி ரெண்டு பேரும் செத்தே போயிட்டாங்க. டேய், உனக்காக கல்யாணம் கூட செஞ்சிக்காம கன்னியாவே இவ்வளவு நாள் வாழ்ந்தா. விட்டா காதுல கூட பூவை சுத்திரியே, நீ சின்ன வயசுல சொல்லு விடாத பொண்ணுங்களே கிடையாது. இதெல்லாம் எப்படி அவனுக்கு தெரியும்? அதான் எப்பவுமே டைரி எழுதிட்டு எல்லாரும் படிக்கிற மாதிரி டேபிள்ல வைக்க கூடாது. அடப்பாவி, படிச்சிட்டியா? ஆமா, சிவராசன் டைரியே படிச்சுட்டாங்களா? இந்த டைரியை படிக்க மாட்டாங்களா? சார், இவருக்கு சின்ன வயசுலயே பொய்ப்பல், பொய்ப்பல் கட்டிட்டா கொஞ்சம் அடக்கமா இருக்கணும்ல. பொய்ப்பலோட பொண்ணு பார்க்க போயிருக்காரு, அந்த பொண்ணை பார்த்தோன்னே இவர் உணர்ச்சி வசப்பட்டு பல்ல கையில் எடுத்து வச்சுக்கிட்டு பாலிஷ் போட்டுன்னு அப்படின்னாரு. அந்த அதிர்ச்சியில பொண்ணு கிணத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிச்சு. அதையும் படிச்சு தொலைச்சியா? நான் ரகசிய மொழியில எல்லாம் எழுதியிருந்தேன். நீ கை நடுங்கிக்கிட்டே தமிழ் எழுதினா ரகசிய மொழி ஆயிடுமா? நீ சைனீஸ்ல எழுதினாலும் நான் படிப்பேன். டேய், எனக்கு சின்ன வயசுலயே பொய்ப்பல், அதான்டா கல்யாணம் ஆகல. அதான் பொய்ப்பல், பொய் முடி, பொய்க்கண், இன்னும் என்னெல்லாம் பொய்யோ நினைச்சு அந்த பொண்கள் பயந்துருக்கலாம்ல. எனக்கு செவ்வாய் தோஷம்டா. இல்ல, வேற ஏதோ மர்மமான காரணம் இருக்கு. இல்லடா. இருக்கு. முடியலடா. அப்படி ஒத்துக்க. ஐயோ, உன்னோட மல்லுக்கு நிக்க முடியலன்னு சொன்ன. அதுக்கு இவ்வளவு இழுத்த? டபுள் டக்கர், சத்தியமா சொல்றியா, என் ஜாதகத்துல செவ்வாய் தோஷம், இன்னொரு செவ்வாய் தோஷம் ஜாதக அமையலையே, அதான் காரணம். இரு இரு, உன் அபல இல்லத்துல சேர்த்துறேன் பாரு. அவர் சொல்ற காரணமும் நியாயமா தானே பாயிரு. அதெல்லாம் சும்மா சார், மனுஷனுக்கு சந்தேக புத்தி. பொண்ணு பார்க்க போனா பொண்ணோட ஜடையை பிடிச்சி இழுக்க வேண்டியது, ஒரிஜினலா இல்ல பொய்யான்னு அப்படி எவ்வளவுதான் அவங்க அலோவ் பண்ணுவாங்க? சரியான சந்தேக பரம்பரை. நான் சரபோஜி பரம்பரைன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன சந்தேக பரம்பரை? உங்களுக்கு தெரியாதா, இவரோட தாத்தா இருக்காரு சந்தேக சீனிவாச நாயுடுன்னு, பயங்கரமான ஆளு. அவரை மாதிரி வாழ்க்கையில் ஒருத்தர் சந்தேகமே பட முடியாது. ஒரு தடவை அவர் செத்துட்டார் சார், எல்லாரும் வந்துட்டாங்க, ஆனா அந்த ஆள் நம்பவே இல்லையே, எழுந்து பார்த்துட்டு விழுந்தார். வயா தரகர, நம்ம வெற்றி விளக்கு நல்ல பொண்ணா தேடிட்டு இருக்கேன். சந்தோஷம். உங்களுக்கு எப்படிப்பட்ட இடம் வேணும்? கொல்லிமலை பூர்வீகமா இருக்கணும், ஆதிவாசி பொண்ணா இருந்தா அவர் கட்டிப்பாரு. என்ன இடம் இருக்குன்னு சொல்லியா? எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும் பரவாயில்லையா? இந்த போட்டோவை பாரு, வேலைக்கு போற பொண்ணு. வேலைக்கு போற பொண்ணா? கை நிறைய சம்பாதிக்குன்னு சொல்லு. ஆனா அடிக்கடி போலீஸ் ரைட்ல மாட்டிக்கும். அட பாவி, அடுத்த போட்டோ காட்டு. இத பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜாதகம், ஆனா பொண்ணு கொஞ்சம் வீக்கு. இல்லையே, புஷ்டியா இருக்குதே. கல்யாணத்துக்கு முன்னாடி குண்டாதான் தம்பி இருந்துச்சு, அப்புறம் டைவர்ஸ் ஆச்சா, திரும்ப அழைச்சு போச்சு. தப்பா என்ன சொல்லி இந்த ஆளை கூட்டு வந்த? எல்லாம் செகண்ட் ஹேண்டாவே இருக்குதே. யோ, நிஜமாவே நீ மேரேஜ் புரோக்கர் தானா? இந்த வீட்டுக்கு வர போற பொண்ணு எப்படி இருக்கணும் தெரியுமா? சும்மா டாப்ப டக்கர கும்னு ஜோதிலட்சுமி மாதிரி இருக்கணும். சாரி, மகாலட்சுமி மாதிரி இருக்கணும். மகாலட்சுமி மாதிரி பையன் மகாவிஷ்ணு மாதிரி இருக்கணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்களே. அதுக்காக நான் கையில முறுக்கோட பாம்பு மேல போய் படுத்துக்க முடியுமா? தம்பி பேசாம எப்படி செய்யலாமா? நீ போய் படுத்துக்கிறீங்கறியா? இல்ல தம்பி, நீ என் சம்சாரத்தை பாத்துக்கிறியா? என்ன உனக்கு வேணாங்கிறதெல்லாம் நம்ம கையில தள்ளி விடலான்னு பாக்குறியா? அவசரப்படாத தம்பி, என் சம்சாரம் ஒரு இடம் சொன்னா, எங்க வீட்டுக்கு எதிர் வீட்டு பொண்ணு, பொண்ணு லட்டு மாதிரி இருக்கும். திருப்பதியா லாலா கடையா? ஆர்டினரி சைஸ் தான் தம்பி. படிச்ச பொண்ணு, உனக்கு ஏத்த ஜோடி. போட்டோ காட்டு. போட்டோ தான் தம்பி. இல்ல என்ன அது? பொண்ண பத்தி குன்சா சொல்றேன், நல்லா கேட்டுக்க. இந்த நெத்தி இருக்குதே, நெத்தி, ஸ்ரீதேவி நெத்தி. நெத்தி அடி. சித்தப்பா உணர்ச்சி வசப்படாத, பொண்ணு எனக்கு. காது இருக்குதே, ஒரு காது குஷ்பு காது, ஒரு காது ரூபணி காது. பொண்ணுக்கு மொத்தம் ரெண்டு காது தானே? ஆமா தம்பி. கண்ணு ரெண்டும் ஸ்ரீவித்யா கண்ணு. ஓஹோ, இந்த மூக்கு இல்ல, மூக்கு சுகன்யா மூக்கா? அதான் இல்ல, மூக்கே இல்லையா? அந்த இடத்துல என்ன இருக்கு, பிளாட் போட்டு வித்துட்டாங்களா? ஐயோ தம்பி, இந்திரா காந்தி மூக்குன்னு சொல்ல வந்தேன். என்ன அது, நீ சொல்றதெல்லாம் மொத்தமா கூட்டி பார்த்தா நம்ம ஜனகராஜுக்கு பொம்பளை வேஷம் போட்ட மாதிரி வருது ஐயா. நமக்கு ஒத்து வராது. சித்தப்பா நீ என்ன பண்ற, இந்த ஆள்கிட்ட அட்ரஸ் வாங்கிக்க. நீ போய் பொண்ண பாரு, உனக்கு பொண்ணு பிடிச்சா சொல்லு, நான் வந்து பாக்குறேன். ஓகே. என்ன விஷயமா வந்தீங்க? அது வந்து, டேய் சொல்லேண்டா. அதாங்க, உங்க வீட்டு எதிர் வீட்டுல இருக்கிற தரகர் தான் சொன்னாரு, இவர் அண்ணன் பையன் வெற்றிவேலுக்கு உங்க தங்கச்சி கிருஷ்ணவேணிய சம்பந்தம் பேசலாம்னு. ஆமா ஆமா சொன்னாரு. அப்படின்னா சார் தான் பிள்ளையோட சித்தப்பா, உளுந்தூர் பேட்டை. உபேந்திரா, உன் பேரை சொல்லவே கூச்சப்படுறா, அதிர்ஷ்டக்காரன்டா நீ. இப்போ என் தங்கச்சி கிருஷ்ணவேணிக்கு தான் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவளுக்காவது காலாகாலத்தில் கல்யாணம் நடந்து நல்லபடியாக இருக்கட்டும். நான் தான் கல்யாணம் பண்ணிக்காமையே இருந்துட்டேன். டேய், அங்கேயும் கல்யாணம் ஆகலை. லைன் கிளியர். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்கள் ஏன் இன்னும் கல்யாணம் செஞ்சுக்கலன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா?
என் ஜாதகத்துல செவ்வாய் தோஷம். செவ்வாய் தோஷமா? எனக்கும் செவ்வாய் தோஷம். அபிராமியம்மா, நான் வெளிப்படையாவே சொல்லிடுறேன், சார் என்னமோ வெற்றி வேலுக்கு பொன் பார்க்கத்தான் இங்க வந்தாரு, ஆனா வந்த இடத்துல ஒரு இன்ப அதிர்ச்சி. தன்ன மாதிரியே செவ்வாய் தோஷம் இருக்கிற இன்னொரு பாட்டிய பாட்டியா ஐம் சாரி பார்த்திய சந்திச்சிட்டாரு, சந்தோஷப்பட்டுட்டாரு. ஆமா, எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்? என்னடா அது இப்படியே உடச்சி பேசுறது பார், எவ்வளவு வெக்கப்படுறா பார். அபி அபியா? பரவாயில்ல உபி. உபியா விட்டா ரெண்டு பேரும் நேரம் இங்கிருந்தே ஹனிமூன் போயிடுவீங்க போல இருக்கு. நோனோ, நாங்க ரொம்ப பொறுப்பானவங்க, நீ என்னடா குறுக்க? முதல்ல வெற்றி கிருஷ்ணமணி கல்யாணம், அதுக்கப்புறம் தான் நம்ம கல்யாணம், இல்லையா அபி? இனிமே நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் வேதவாக்கு உபி. அப்போ நாளைக்கு பையனை பார்க்க வந்துடு. கண்டிப்பா வந்துடுறேங்க. வெற்றி என்ன சார் பொண்ணு வீட்டுக்காரங்க வரப்போறாங்க சீக்கிரமா போய் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வா நான் இப்ப என்ன இளதழி கட்டிட்டு ஆதிவாசி மாதிரி இருக்கிறேன் இதை பார்த்தா உங்களுக்கு ட்ரெஸ்ஸா தெரியலையா அதுக்கு இல்லப்பா அவங்க வர நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நானே வாங்கிட்டு வந்துட்டேன் இதை பத்தியா பரவாயில்ல சார் உங்களுக்கு தான் எங்க குடும்பத்து மேல எவ்வளவு அக்கறை ஐயோ வாழைப்பழம் கும்முன்னு இருக்குது என் தோட்டத்துல இது நானே போட்டது பா வெத்தலை கூட
வேட்டி கட்டிட்டு நிப்ப. இப்ப நாடனா ஃபுல் பேண்ட், ஸ்ட்ராப், கூலிங் கிளாஸ், தொப்பி, சுடர்மணி ஜெட்டி. வரப்போற பொண்ணு என்ன விட்டுட்டு உன்னை கட்டிக்க போற. சிச்சி, நான் அபிக்கு துரோகம் பண்ண மாட்டேன். அபியா? அபின்னா, ஓஹோ, அபின்னா காச நோய். அற்புதமான பிரம்மச்சரியத்துக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். வெற்றி, உள்ள போய் சிம்பிளா கோணத்தோட ஒட்டுமா? நீ பாட்டிங்க டக்கரா நில்லு. விளையாறியா? நியாயமா பார்த்தா நான் தான் போய் பொண்ணு பார்க்கணும். நீ சொன்னியேன்னு அந்த பொண்ணு வந்து என்னை பார்க்கறதுக்கு ஒத்துக்கிட்டேன். விட்டா என்னையே நமஸ்காரம் பண்ணி காஃபி கொடுக்க சொல்ல போலக்குத. காஃபி கொண்டு வந்த கூட அந்த குடும்பத்திலிருந்து பொண்ணு எடுக்க கொடுத்து வச்சிருக்கணும்டா. ஐய் கிழவா, அதுக்கு வேற ஆள் பாரு. நான் இல்லை. உபேந்திரா, உபேந்திரா, டேய் பொண்ணு வீட்டுக்காரங்க வந்தாச்சு. டேய் அபி இல்லை, நம்ம அபி. என்னது, நம்ம அபியா? அவ எனக்கு தான்டா அபி, உனக்கு அண்ணி. புரியுதா? சரி அண்ணி. அவங்க டக்கரா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. வாங்க வாங்க, முத முதல்ல இந்த வீட்டுக்கு வரீங்க, வலது காலை எடுத்து வச்சு வாங்க. நீங்களும் உங்க வலது காலை எடுத்து வச்சு வாங்க. எல்லாரும் அவங்க அவங்க வலது காலை எடுத்து வச்சு அவங்க அவங்க வலது காலையே நடந்து வாங்க. இவ தாங்க கிருஷ்ணவேணி. வணக்கம். வணக்கம். நீ அபிராமி? ஐ அம் சாரி, நீங்க அபிராமி, நீங்க கிருஷ்ணவேணி, அவங்க சாந்தியா? ஆமாங்க, நாங்க மூணு பேருமே சினிமா தியேட்டர்ல பிறந்தவங்க. அதனால அந்த ஞாபக அர்த்தமா தியேட்டர் பேரையே வச்சுட்டாங்க. எது, அந்த மவுண்ட் ரோட்ல இருக்க அந்த சாந்தி தானே? எங்க சாந்தி கூட எப்பவும் மவுண்ட் ரோட்ல தான் இருக்கும். டைம் நழுவிட்டே போதே, பையனை கூப்பிடலாமா? கூப்பிடுங்க. வெற்றி, வெற்றி! நீங்களா? நீயா? ஐயோ, பையன் டக்கரா இருக்காங்கா. ரெண்டு பேரும் தெரிஞ்சவங்களா? சித்தப்பா, இந்த பொண்ணு நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லல. அக்கா, இந்த ஆளா இதே முன்னாடியே சொல்லல? நோ, இந்த சம்பந்தம் வேண்டாம். ஐயோ, இந்த சம்பந்தத்துல தாண்டா உன் சித்தப்பனோட சந்தோஷமே அடங்கி இருக்கு. அக்கா, வேற இடம் பாருங்க. அப்படி சொல்லாதம்மா, கை கேட்டனத வாய் கேட்டாம பண்ணிடாதே. அக்கா, இந்த மாதிரி நல்ல சான்ஸ் சிட்டி ஃபுல்லா சைட் அடிச்சோட கிடைக்காது. என் அனுபவத்துல சொல்றேன், உனக்கு வேணா சொல்லு, நான் ரேட் கொடுத்துறேன். ரைட் கொடுத்துறியா? இது என்ன கண்டக்டர் பொண்ணா? என்ன பேசுது பத்தியா? எல்லாம் பச்சை டிரஸ் போட்டு பச்சை பச்சையா பேசுதுங்க. சித்தப்பா, இவ இல்லாட்டி இன்னுத்திய ஒருத்திய மனசார நினைச்சப்புறம் வேற ஒருத்திக்கு ஏதுடா இடம்? டேய், உன்னை வளர்த்து ஆளாக்கி நம்ம, நான் சொல்றேன் ஒத்துக்க. வளர்ந்து ஆனாலும் நான் சொல்றேன் முடியாது. என் மனசுல இருக்கிற லவ் அஃபெக்ஷனை பத்தி உனக்கு புரியல. புரிஞ்சா நீ இப்படி பேச மாட்டேன். எனக்கு எல்லாம் புரியுது சித்தப்பா. அந்த பொண்ணு வேணான்னு சொன்னா நீ ஏன் என்ன தொந்தரவு பண்ற? அதையும் மீறி அந்த வீட்டு சம்பந்தம் தான் வேணும். நீ ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கேன், அவங்க அக்காவை நான் கட்டிக்கிறேன். ஐயோ, வாவ், நீங்க இன்னைக்கு ரொம்ப டக்கரா இருக்கீங்க. ஓஹோ, நீங்களா? நான் தான். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன உடனே என்னோட சித்தப்பா மனசு வெறுத்து போய் வீட்டை விட்டே ஓடிட்டார். சித்தப்பா ஓடிட்டாரா? ஆமா, லெட்டர் போட்டிருக்கார். என்னன்னு? காவேரியில தண்ணி விடுவாங்களா மாட்டாங்களான்னு கேட்டிருக்கார். ஏமா வயிற்றுச்சல் கிளப்புற சித்தப்பா, எந்த குளத்துல முதக்குறீங்களோ, எந்த கயத்துல தொங்குறீங்களோ. எங்க அக்காவை கூட காணும். இது என்ன காணாம போற சீசனா? உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னது பிடிக்காம வீட்டை விட்டு ஓடிட்டாங்க. சனி ஒழியட்டும்.
டயர்டா இருக்கீங்களே, ஏதாவது சாப்பிடுறீங்களா? நீ அடிச்சு ஜூஸ் பண்ணி சாப்பிடுறோம், ஏதாவது சாப்பிடுற நேரமா? மனுஷன் வேதனை புரியாம பேசுறியம்மா, தலைக்கு மேல வேலை கிடக்கு. சித்தப்பா பாடி கிடைக்கணும், காரியம் பண்ணும், எல்லாம் முடிச்சுட்டு வந்து சாப்பிடுறேன். நான் வரேன். இங்க யாரும்மா? கிருஷ்ணவேணி. போலீஸ்காரரு. நான் தாங்க கிருஷ்ணவேணி. உங்க அக்கா அபிராமியை காணன கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்களா? ஆமா. முட்டுக்காடு ஏரியில ஒரு பாடி மாந்துட்டு இருந்துச்சு. பாடியா? அது உங்க அக்காவதா இருக்கும்னு சந்தேகப்பட்டு எடுத்து அயன் பண்ணிட்டீங்களா? நோ, மார்ச் வரையில வச்சிருக்கோம், அந்த அடையாளம் கட்டுங்க. சந்தேகமே இல்லை, அவங்க அக்கா தான். குண்டா அசிங்கமா இருந்தாங்களா? ஆ, குண்டா அசிங்கமா இருந்தாங்க. பச்சை கலர் புடவை கட்டியிருந்தாங்களா? இல்லையே, வெள்ளை புடவைனா கட்டியிருந்தாங்க. அது தண்ணியில குயிச்சோன்னு சாயம் போயிருக்கும். லோ கிளாஸ் ஃபேமிலி, லோ கிளாஸ் புடவை தான் கட்டுவாங்க. தண்ணி பச்சையா இருந்ததா? ஆ, தண்ணி பச்சையா இருந்துச்சு. அதுக்கு என்ன அவ்வளவு யோஜனை? விட்டா விசாரணை கமிஷனே வைப்பீங்க போல இருக்கு. ஐயோ, காணாம போகும்போது எங்க அக்கா வெள்ளை கலர் புடவை தான் கட்டியிருந்தாங்க. சந்தேகமே இல்ல. எங்க சித்தப்பா வீட்டை விட்டு ஓட காடமா இருந்த இவங்க குடும்பத்தில இருந்து ஒரு பாத்தி அவுட். உறவுகாரங்களுக்கு சொல்லிடுமா? அவசரப்படாதப்பா. பக்கத்திலேயே கிழவம்பாடி ஒண்ணு கிடைச்சது. கிழவம்பாடியா? சந்தேகமே இல்ல, அது இவர் சித்தப்பா தான். பாக்குறதுக்கு உயரமா? இவர மாதிரியே அசிங்கமா இருந்தாரா? அசிங்கமா இருந்தாரு, ஆனா உயரம் ஒரு 140 சென்டிமீட்டர் இருக்கும். உயரம் 140 சென்டிமீட்டர்? ஐயோ, எங்க சித்தப்பா 148 சென்டிமீட்டர் ஆச்சே. யோ, 8 சென்டிமீட்டர் என்ன ஆச்சு? ஒருவேளை தண்ணியில சுருங்கிருப்பாரு. தண்ணியில போட்டோம்னு சுருங்கி போறதுக்கு எங்க சித்தப்பா என்ன சின்னால மட்டும் பாவடையாயா? மனுஷன் ஐயா, மனுஷன். இந்த பாருங்க, இந்த அளவுக்காவது கண்டுபிடிச்சு கொடுத்தோம்னு சந்தோஷப்படுவீங்களா? போலீஸோடைய பெரிய ரோதனையா? எதை கண்டுபிடிச்சு கொடுத்தாலும் கொஞ்சம் குறைச்சலாவே திருப்பி தரீங்க. பாக்கி 8 சென்டிமீட்டர் என்னாச்சு? அதை எங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட தான் கேட்கணும். மிஸ்டர், பாடி வாங்க வரீங்களா இல்லையா? அம்மா, பாடி வாங்க வரீங்களா இல்லையா? என்னமோ நாயுடு ஹால்ல இருந்து வந்த மாதிரி கத்திட்டு போறாரு. ஆ, சித்தப்பா. அக்கா. ஐயோ, கல்யாணமே கட்டிக்கிட்டீங்களா? ஓ, வெக்கமா இல்ல? 60 கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய வயசுல முதல் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறியா? கிருஷ்ணவேணி பாத்தியா, உங்க அக்கா மிஸ் ஆகலமா? அப்படியே முழுசா மிஸ்ஸஸ் ஆயிட்டாங்க. அக்கா, இது என்ன அசிங்கம்? அதுவும் இவ்வளவு வயசுக்கு மேல. அவளை திட்டாதம்மா, மன்மதன் விட்ட காமபானம் ஏற்கனவே அவன் நெஞ்ச புண்படுத்தி இருக்கு. ஐயோ, ராமபானம் பத்தி படிக்க வேண்டிய வயசுல காமபானம் பத்தி பேசுறியா? உனக்கு தான் சுத்தமா அறிவே கிடையாது. ஏமா கேள்வி, உனக்கு எங்க போச்சு புத்தி? டேய், அவளை திட்டாத. ஏன்? அவ உனக்கு சித்தி. சித்தி? இத்தனை வருஷம் சும்மா இருந்துட்டு எனக்கு பொண்டாட்டி வரும்போது புதுசா சித்தியை கூட்டு வரியா? வீட்டுல யாரா டக்கரா ஒரு கழிவு என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? உன் சித்தப்பா காதல் வலையில விழுந்துட்டாருன்னு சொல்ற. அதுக்கு நீ பேசாத தண்ணி இல்லாத குளம் குட்டையிலேயே விழுந்திருக்கலாமே. வெற்றி கண்ணா. வெற்றி கண்ணாவா? சித்தி. சித்தி இல்ல, அது மிகப்பெரிய சுத்தி. என்னப்பா செய்யறது, இவரு முத முதல்ல என் வீட்டுக்கு வந்தோடனே இவர் எனக்காகவே பிறந்தவர்னு என் மனசுக்கு பட்டுடுச்சு. இந்த கிழம் பூமியில பிறந்து 55 வருஷம் ஆச்சு, இன்னைக்குதான் சாகுவாசம் உங்க கடலப்படுதா? எங்க வச்சு தாலி கட்டினீங்க? காசிலியா, கயாலியா, ராமேஸ்வரத்லியா? திருப்பதி மலை மேல. திருப்பதி மலை மேல? தரையில 10 நடந்தாலே இந்த கிழத்துக்கு மூச்சரைக்கும். மலை மேல ஏறி மூச்சரைக்கு கல்யாணமா? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லடா. ஏன், வெங்கடாஜலபதி இறங்கி கீழே வந்தாரா? அவளுக்கும் ஆஸ்மா இருக்கா? ரெண்டு பேருக்கு சேர்த்து மாத்திரை கொண்டு வந்துட்டா, ஒரு மாதிரி சமாளிச்சிட்டோம். அட பாவிங்களா, இந்த காலத்துல எப்படித்தான் பொருத்தம் பாக்குறதுனே இல்லாத போச்சு. ஆஸ்மா ஆஸ்மாவை கட்டிக்கிச்சா? கல்யாணம் முடிஞ்சு போய் 3 ஆச்சே, எங்க போனீங்க ஹனிமூனுக்கு? இங்கதான், அடையார் மலர் ஹாஸ்பிட்டலுக்கு. ரெண்டு பேரும் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிட்டோம், எல்லாம் நார்மலா தான் இருக்கா? உங்களுக்கு எல்லாம் நார்மலா தான் இருக்கு, எங்களுக்கு தான் பிபி ஷூட் அப் ஆயிடுச்சு. டாக்டர் ராமூர்த்தி கிட்ட சொல்லி உன்ன என்ன பண்றேன் பாரு. சாந்தி, கிருஷ்ணமேணி, ரெண்டு பேரும் இன்னிலிருந்து எனக்கு மச்சினிச்சிங்க. சீச்சி, அக்கா டயர்டா இருக்கா, காஃபி கலந்து கொடுத்துட்டு நீங்களும் குடிங்க. இனிமே இந்த வீட்ல பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். கேட்டாலும் தர மாட்டோமே. ஷட் அப். அக்கா, இப்போ நீ என் கூட வரப்போறியா இல்லையா? அது மட்டும் முடியாதுமா, ராமர் இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்தி. சும்மா இருமா, ராமருக்கு அயோத்தியில லேண்ட் ப்ராப்ளம், இல்ல புதுசா சீதையை வேற கூட்டு போறியா? இத பார், ஏதாவது ராமருக்கு இவன் பேசின தொலைச்சு கட்டிடுவேன், ஜாகிரத. எல்லாரும் அமைதியா இருக்க பாருங்க, அதை விட்டுட்டு என்ன பேசுறீங்க நீங்க? டேய், அனாவசியமா பாலிடிக்ஸ் பண்ணாத. கண்டவங்க பண்றாங்க, நான் பண்ணா உனக்கு கசகுதா? இஷ்டப்படி நீ இந்த வீட்டுல கூத்தடிக்க முடியாது. இது உன்னோட வீடு கிடையாது, மூதாதையர்கள் சொத்து. என்னோட ஃபோர் ஃபாதர்ஸ்னு சொல்றியா? உனக்கு ஃபோர் ஃபாதர்ஸா? ஐயோ, ஃபோர் ஃபாதர்ஸ்னா முன்னோர்கள்னு அர்த்தம். எனக்கு தெரியும், அவரை ரேக்கி விட்டா நீ என்ன பெரிய பஞ்சாயத்து கம்னு கடை. யோ, முதல்ல என்னோட சொத்தை பிரிச்சு கொடு. அக்கா, நீ என்னோட பங்க பிரிச்சு கொடுத்துரு. அப்பளம் பிசினஸ்ல என்னடி பங்கு? ஏ, மடிச்சா 4 பங்கு வராதா? அதுல கால் எடுத்துட்டு முக்கால திருப்பி கொடுங்க. சொத்தை பிரிக்கிறது? ஆமா. நான் சாகர வரைக்கும் அது நடக்காது. ஓகே, அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ஐயோ, வெற்றி, என்ன வார்த்தைப்பா சொல்லிட்டேன், என் கழுத்துல இது இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இத்தனை பவுன்ல தாலி பண்ணி போட்டிருக்காரா? விசாரிக்கிறேன், கணக்கு கேட்கறேன். ஆல் ரைட், உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. என்ன, வீட்டை வித்து தாலி வாங்கிட்டியா? என் தாத்தாவோட குள்ளு தாத்தாவோட குள்ளு தாத்தா எல்லாத்துக்கும் மொத்தமா எள்ளு அரைச்சிட்டியா? இப்ப என்ன மூதாதையர் உயில் என்ன சொல்லுது தெரியுமா? மூதாதையர் உயில் என்ன சொல்லுது? பிரிக்க கூடாதுன்னு. உயில் கவரியவா? சொத்தை. ஓ, இந்த பரம்பரையோட 6வது வாரிசு எவன் மிச்சம் இருக்கிறானோ நான் தான். அவனுக்கு ஒரு சிசு பிறக்கிற வரைக்கும் இந்த சொத்தை பிரிக்க கூடாது. சிசு? அப்படியா? நல்ல வேணும். என்னடி நல்ல வேணும்?
நம்ம பாட்டியோட கொள்ளு பாட்டி கூட ஒரு உயில் எழுதி வச்சிருக்காங்க. இந்த கிழங்கெல்லாம் உயில் எழுதிய இங்கு விலை ஏறி போச்சு. அந்த உயில் படி சொத்துல யாரு பங்கு கேட்டாலும் அது அவங்க அவங்க வாரிசு பேர்ல தான் எழுதி தரப்படும். என்ன வாட்டு புரியல? இங்க உயில் படி எனக்கு சிசு பிறக்கணும், அங்க உனக்கு பசு பிறக்கணும், இது வாரிசு உருவாகணும், அப்பதான் சொத்து. இந்த பிரச்சனையை தீக்க ஒரே வழிதான் இருக்கு. என்ன? நீ கிருஷ்ணவேணியை கல்யாணம் பண்ணிக்க, குழந்தை பெத்துக்க. ச்சே, அதுக்கு நான் காலம் பூரா கன்னியாவே இருப்பேன். என் உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உனக்கு கழுத்த நீட்ட மாட்டேன். நான் ஒண்ணும் கையில தாலி எடுத்து அலையலம்மா, சும்மா பேசிட்டே போகாத சித்தப்பா. ஆக மொத்தம் இந்த வீட்டுல எனக்கு ஒரு குழந்தை பிறந்தாதான் சொத்து. ஆமா, அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. கிடையாது. ஓகே சித்தி, உள்ள வாங்க. உனக்கு எவ்வளவு கெட்ட எண்ணம், அவங்க என்னோட அம்மா மாதிரி. வாங்க சித்தி, நாம அந்த உயில கீழ்ச்சி போட்டலாம். வாங்கம்மா. என்னோட வீடு, என்ன விஷயம்? ஒரு ஆளு இந்த அம்மா கிட்ட போனானா? கேஸ் கட்டிட்டு இந்த அம்மாட்ட போனானா? சரியா சொல்லியா, தமிழ் ரொம்ப நுணுக்கமான மொழி, புரியுதா? புரியுதுங்க. அப்புறம் அந்த கேஸ் கட்டி எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட வந்தானா? அந்த கேஸ் ஜெயிச்சிருச்சான். அதனால நானும் இந்த கேஸ் கட்டி எடுத்து இந்த அம்மாட்ட காட்டிட்டு உங்ககிட்ட வந்தேன். இந்த அம்மா துரத்துக்கிட்டு வருது. ஓ, என் மேல நம்பிக்கை வச்சு வரல, அந்த அம்மாட்ட காட்டிட்டு ஓடி வந்துட்டேன். பேஷ் பேஷ். ஆமா, சென்டிமெண்ட்டுக்குன்னா ஃபீஸ் வாங்க அவரா. வர வர உங்கள் ஆஃபீஸ் இருக்குது ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயில் மாதிரி ஆயிடுச்சு. முதல்ல துளுக்க நாச்சியாரை டச் பண்ணிட்டு தான் பெருமாள் கையிலேயே வர்றாங்க. ச்சே, என் கேரியரே ஸ்பாயில் ஆயிடுச்சு. போன போது விடு. அட ஏமா கத்துற, உனக்கு அனுபவம் பத்தாதுமா? நீ கொஞ்ச நாளைக்கு இவர்கிட்ட ஜூனியரா இரு. வேணா சப் ஜூனியரா எடுத்துக்கிறேன். முதல்ல உன் கேஸ் என்னன்னு சொல்லியா? ரொம்ப சிம்பிளுங்க. நீ கேஸ சொல்லியா, சிம்பிளா கஷ்டமா? நான் சொல்றேன், எனக்கு ஒரு சம்சாரங்க. அது ஒரு கேஸா? அது இல்லைங்க, என் சம்சாரம் வயித்த தள்ளிடுச்சு. உன் சம்சாரம் வயத்தை தள்ளிடுச்சா? இதெல்லாம் கேஸ் கிடையாதியா, ஊடல். அது இல்லைங்க, என் சம்சாரம் கர்ப்பமா இருந்துச்சு. யார் குற்றவாளி? நம்ம தெருமுக்கு கோபால்ல கோபால். அவனா? அவன் இல்லைங்க, அவன் ஸ்கூட்டரை வேகமா ஓட்டிட்டு வந்து என் கர்ப்பிணி சம்சாரத்து மேல இடிச்சிட்டான். ஐயோ, அதான் அவன் கர்ப்பம் கலைஞ்சு போச்சு. ஐயோ, அவன் ஸ்கூட்டரும் உடஞ்சு போச்சு. இப்ப என்னங்க பண்றது? ரெண்டு பக்கமே டேமேஜ் ஆயிடுச்சு ஐயா. நீ கோர்ட்டுக்கு போனா அனாவசியமான செலவாயிடும். நீ அதெல்லாம் செய்யாத, வெளியிலேயே பஞ்சாயத்து பண்ணிக்கலாம். நீ என்ன பண்ணு, உன் சம்சாரத்துக்கிட்ட சொல்லி அந்த கோபாலோட ஸ்கூட்டரை ரிப்பேர் பண்ணி பழைய கண்டிஷன்ல கொடுத்துட சொல்லு. அதே மாதிரி அந்த கோபால் கிட்ட சொல்லி. ஐயோ தம்பி, என்ன இது? நீ உன் சம்சாரத்தை டாக்டர் கிட்ட அழிச்சிட்டு போற, செலவை கொடுக்க சொல்லியா? ஒரு நிமிஷம் மூச்சு விட்டுக்கலாம், கேப் விட்டா தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன திட்டினா நான் என்னையா பண்ணுவேன்? நான் எவ்வளவு இன்னசென்ட்டான ஆளு, என்ன போய் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க? அது என்னங்க, நீங்க விவரமே தெரியாம பேசுறீங்க. இனிமே என் சம்சாரத்துக்கு கர்ப்பமே தரிக்க முடியாதுன்னு டாக்டர்மா சொல்லிட்டாங்க. ஐயோ, அதனால தான் இந்த அம்மாட்ட போனேன். ஸ்டூபிட், இதான் கேஸ்ன்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்னை துரத்திட்டு வந்திருக்கவே மாட்டேன். எனக்கே மனசு கஷ்டமா இருக்குதுங்க. அட, இப்ப என்னம்மா ஆச்சு? நீ எனக்கு பொண்ணு மாதிரி. ஐயோ, அண்ணன் சென்டிமெண்டா வராரு, பொண்ணுன்ட்டாரு. இனிமே அவர் எவ்வளவு தப்பா பேசினாலும் தப்பா எடுத்துக்கூடாது. இத பாருமா, அவரும் லாயரு, நீயும் லாயரு, அவரும் ஆம்பளை, நீயும் ஆம்பளை, பொம்பளை. எவ்வளவு சினிமா பாத்துருப்ப, லவ் இப்படிதான் ஆரம்பிக்கும். ஏதோ என்னால ஆன கைங்கரியும் உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்ச மாதிரி இருக்கட்டுமே. லவ் இந்த மூஞ்சி, நான் லவ் பண்ண ஐஏஎஸ் ஆபீசரை தான் லவ் பண்ணுவேன். நீ பெரிய ஐபிஎஸ் போடி. என்ன பார்த்தா போடி? ஆமா, போடி 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 போ. போடி போ, போடி போ. எங்க அவர் என்ன டீன் சொல்றாரு? ஆமாடா, அவர் டீன் சொல்லிட்டாரு, அவருக்கு லவ் வந்துடுச்சு. உனக்கு லவ் வரணும் இல்லீங்கோ? லவ் பண்ணுமா இல்லீங்கோ? சார் லவ் பண்ணுங்க சார். ஐயோ, லவ் பண்ணுமா சார்? லவ் பண்ணுங்க சார். சார் லவ் பண்ணுங்க சார். பாஷா மாமா, நீங்க போங்க மாமா, நாங்க பாத்துக்கிறோம். போயா? ஓ, இதெல்லாம் உன்னோட ஏற்பாடா? ராஜபார்வை கிழவ மாதிரி நடுவுல ஒரு ஆளை கொண்டாந்து வச்சுக்கின்னு வயசு பையனை மடக்கி கையில போட்டுக்கலான்னு பாக்குறியா? ஊர்ல அழகா என்ன மாதிரி ஒரு பையன் இப்ப தைரியமா நடமாட முடியலையே. மனசுக்குள்ள பெரிய லாயர் நினைப்பா. பாரிஸ்டர் அல்லாடி அனந்தராமன் தெரியுமா? அவரோட பேத்தியா நானு. அவரோட சீனியர் தெரியுமா? கில்லாடி கிருஷ்ணமூர்த்தி. அவரோட பேரண்ணா. எங்க அக்காவுக்காக தான் இந்த வீட்டுக்கு வரேன், இல்லன்னா வரவே மாட்டேன். முடிஞ்சா உங்க அக்காவும் இஸ்துன்னு ஓடு. அக்கா, உன்னை பத்தி என்னெல்லாம் பேசுறாங்கன்னு கேட்டியா? மான ரோஷம் இருந்தா இப்பவே என் கூட புறப்படு. அந்த கழுவிக்கு அதெல்லாம் இருந்தா இந்த கழுவனை கட்டிக்குமா? ஷட் அப். ஐயோ, அப்பா மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு. ஹலோ வக்கீல் சார். இப்போதான் அக்கா காரி போனா பின்னாடியே நீ வந்துட்டியா? எங்க லொக்காலிட்டியில நாங்க மூணு சிஸ்டர்ஸ் ரொம்ப ஃபேமஸ். ஆமா, பெரிய லலிதா, பத்மினி, ராகினி, திருவிதாங்கூர் சகோதரிகள். எங்க வந்த?
நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஜாலியா பேசிட்டு போலாமேன்னு வந்தேன். ஏமா, நீ உன் வயசு பொண்களோட பேசவே மாட்டியா? எப்பவுமே ஆப்போசிட் செக்ஸ் தான் அட்ராக்ஷனா இருக்கும். இது ஏதோ ஃபேட்டல் அட்ராக்ஷன் மாதிரி இருக்கு. உன்னை கட்டிக்கிட்டு எவன் மாரடிக்க போறானோ? ஏ, நீங்க தான் எனக்கு புருஷனா இருங்களே. இத பாருமா, புருஷனா இருக்கிறதுக்கும் புருஷனா வரதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன், எனக்கு என்ன குறைச்சல்? எனக்கு எப்படி தெரியும்? நீங்க ஃப்ரீயா நைட் ஷோ சினிமாக்கு போலாமா? உன்னோட நான் நைட் ஷோவா? எனக்கு இந்த ஊர்ல நல்ல பேர் இருக்குதே, உனக்கு பிடிக்கலையா? அங்க பார், ஐயோ போலீஸ் ஹலோ ஹலோ.